ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 13 பார்த்துட்ருக்கோம். அதில் ஈத்தர்நெட் கார்ட் அண்ட் போர்ட் அப்படிங்கிறத இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஈத்தர்நெட் கார்டு அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னாக்க, இட்ஸ் எ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லலாம். நெட்ஒர்க்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ் கார்டு தான் இந்த ஈத்தர்நெட் கார்டு. தட் அலோஸ் கம்ப்யூட்டர் டு கனெக்ட் அண்ட் ட்ரான்ஸ்மிட் டேட்டா டு த டிவைசஸ் ஆன் த நெட்ஒர்க். இது எதை அலோவ் பண்ணும் அப்படின்னாக்க, கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்மிட் டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இந்த ஈத்தர்நெட் கார்டு அப்படிங்கிறது. இந்த கார்டு வந்து எக்ஸ்பென்ஷன் கார்டாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பில்டின் டைப்பில் இருக்கலாம். பில்டின் டைப்னா என்ன அப்படின்னாக்க, உள்ளுக்குள்ளேயே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிபியூ பின்னால் திருப்பி பார்த்தோம் அப்படின்னாக்க, அதில் சில போர்ட்டெல்லாம் இருக்கும். அதில் நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். மவுஸுக்கு கனெக்டர் இருக்கும், ஸ்கேனருக்கு, ப்ரிண்டருக்கு, கீபோர்டுக்கு, பவருக்கு, இதுக்கெல்லாமே கனெக்டர் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஈத்தர்க்கும் கார்டு இருக்கும். பார்த்துருப்போம் அதை. அதை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு அந்த இதை கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லாட் இருக்கும். அது ஈத்தர்நெட் போர்ட் அப்படி சொல்கிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னு இருக்குது. ஈத்தர்நெட் கார்டுனா அது ஃபுல் டிவைஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈத்தர்நெட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். கார்டுனா நார்மலாக நீ கார்டுன்னு நினச்சிக்க வேண்டியதில்லை, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால அது கார்டு, சவுண்ட் கார்டு, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது ஈத்தர்நெட் போர்ட், தட் ஈத்தர்நெட் கார்டு. எக்ஸ்பென்ஷன் கார்டு அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம், ரெண்டு இது பார்த்தோம், எக்ஸ்பென்ஷன் கார்டு அப்புறம் பில்டின் டைப்பு. எக்ஸ்பென்ஷன் கார்டு ஈஸ் ஏ செப்பரேட் சர்க்கியூட் போர்டு, ஆல்சோ கால்டஸ் பிசிஐன்னு சொல்லுவோம். செப்பரேட் கார்டாக இருக்கிறதுனால அது என்னது பிசிஐன்னு சொல்கிறோம். ஈத்தர்நெட் கார்டு which is inserted into PCI slot. PCI ஸ்லாட்டில் இன்சர்ட் ஆகிருக்கும். எதில் இன்சர்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, மதர் போர்டில், மதர்போர்டுன்னு ஒன்று இருக்குல்ல நம்மளுக்கு சிபியூவில், அந்த மதர் போர்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த PCI ஸ்லாட் அப்படிங்கிறது ஈத்தர்நெட் கார்டில் இருக்கும். இப்போ வர கம்ப்யூட்டர்லாம் பில்டின் டைப்லேயே இருக்குது, ஆல்ரெடி அதிலே இருக்குது. நம்ம லேப்டாப் பார்த்தோன்னா அதுலேயும் பில்டின் தான், உங்களுக்குள்ளேயே இருக்கும். நம்மளுக்கு நார்மலாக பென்ட்ரைவ் சொல்கிறதுக்கு இந்த ஈத்தர்நெட் போர்ட்டு, இது எல்லாமே இருக்கும் அதில். இப்போது ஒயர்லெஸ் ஈத்தர்நெட் கார்டு ஆர் ஆல்சோ அவைலபிள். இப்போ ஒயர்லெஸ் ஈத்தர்நெட் கார்டும் கிடைக்கிது, விச் யூசஸ் ரேடியோ வேவ்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ரேடியோ வேவ்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணி டேட்டாவை ஒர்க் பண்ண வைக்கும். சரி, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈத்தர்நெட் போர்ட் இஸ் அண்ட் ஓப்பனிங் விச் இஸ் ஏ பார்ட் ஆஃப் அன் ஈத்தர்நெட் கார்டு. இட் அக்செப்ட் RJ45 கனெக்டர். அது RJ45 கனெக்டர்னு ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த கனெக்டரை வந்து இதில் சொருகிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அதை. இப்போ RJ45 கனெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லாக்க, நம்மளுக்கு டெலிஃபோன் ஒயருக்கு பின்னால் இருக்கும்னு சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி தான். இது நீ பார்த்துருப்பேன், அந்த ஸ்லாட்டை பார்த்தாலே உனக்கு தெரியும் அதில் எப்படி பின் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த RJ45 கனெக்டர் ஜாக்கு தான் நம்மளுக்கு ஈத்தர்நெட் போர்ட்னு சொல்கிறோம்ல அது. இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், ரூட்டர்ஸ், ஸ்விட்சஸ், ஹப்ஸ் அண்டு மோடம்ஸ். மோடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி RJ45 ஜாக் இருக்கும். என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னாக்க, பர்சனல் கம்ப்யூட்டர், லேப்டாப், ரூட்டர்ஸ், எல்லாத்தையும் சொன்னோம்ல, அது எல்லாத்துலேயுமே இது பேக் சைடு இருக்கும். அதே மாதிரி ஈத்தர்நெட் போர்ட் ஆன் த பேக் சைட் ஆஃப் எ கம்ப்யூட்டர் ஆர் ஏ லேப்டாப், இட் கனெக்ட்ஸ் ஈத்தர்நெட் கேபிள் வித் ஈத்தர்நெட் கார்டு மவுண்டட் ஆன் மதர் போர்டு. அந்த மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ஈத்தர்நெட் கார்டுங்கிறது, அதன் மூலமாக ஈத்தர்நெட் கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் ஹேவ் ஏ பில்டின் ஈத்தர்நெட் போர்ட் ஃபார் கனெக்டிங் த டிவைசஸ் இன்டு ஒயர்டு நெட்ஒர்க். இப்போ எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், பில்டின் ஈத்தர்நெட் போர்ட்டுடைய வருது நம்மளுக்கு. ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கோம். அதில் சில இதில் நம்மளுக்கு ஈத்தர்நெட் போர்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா, ஈத்தர்நெட் டாங்கிள்ஸ் டு ஃபார்ம் ஏ நெட்ஒர்க் வித் அதர் டிவைசஸ். டாங்கிள்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒன்று தனியாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைசஸோ அல்லது கம்ப்யூட்டரோ ஒய்ஃபை ஒன்லி ஃபார் நெட்ஒர்க்கிங் எலிமினேட்ஸ் போத் த கேபிள் அண்ட் இட்ஸ் போர்ட். ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதுக்காக, இந்த நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த கேபிளையும் போர்ட்டையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு, ட்விஸ்டட் பேர் கேபிள் இருக்குது, அந்த பக்கம் RJ45 கனெக்டர், அது லாக் ஆனிச்சுன்னா உனக்கு சவுண்டு வரும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது RJ45 கனெக்டர். ஒன்ஸ் யூ இன்ஜெக்ட் த ப்ளக் இன்டு த போர்ட், நம்ம போர்ட்டில் அதை இன்ஜெக்ட் பண்ணுறோம், அதாவது உள்ளே செருகிறோம். அப்போ என்ன பண்ணோம்னா, 2 LED lights
வந்து எரியும். த ஒன் இஸ் க்ரீன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆரஞ்சு. ரெண்டு லைட் எரியும், ஒன்று க்ரீனில் இருக்கும், இன்னொன்று ஆரஞ்சில் இருக்கும். த ஆரஞ்ச் லைட் வில் ஸ்டார்ட் பிளிங்ஸ், தென் இட் மீன்ஸ் த இன்டர்நெட் இஸ் கனெக்டட். இன்டர்நெட் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஆரஞ்சு லைட் வந்து பிளிங்க் ஆனிச்சு அப்படின்னாக்க இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியும். இப்போ நீ ப்ரௌசிங் சென்டரில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டு கனெக்ட் ஆகிருக்கும். அந்த லைட்டு ஆரஞ்சு லைட் எரிஞ்சால் தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு சில டெக்னாலஜியும் ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸும் இருக்குது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஈத்தர்நெட் டெக்னாலஜி அப்படிங்கிறது RJ45 802.3 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் நேம் அது அப்படின்னு சொன்னாலும் ஈத்தர்நெட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். RJ45 கனெக்டர் மேல் பின்னு சொல்லுவோம் அதை. RJ45 பிளக் ஈத்தர்நெட் கனெக்டர் 8 பின் 8 கனெக்டரு, அது இது ஆல்டர்னேட் நேம் அதுக்கு. RJ45 சாக்கெட் ஃபீமேல் பின்னு சொல்லுவோம் அதை. அப்படின்னாக்கா RJ45 ஜாக் ஈத்தர்நெட் போர்ட். நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி RJ45 கேபிள் அப்படின்னா ஆல்டர்னேட் நேம் வந்து ஈத்தர்நெட் கேபிள். இதே எதை வேணாலும் சொல்லலாம் நம்மளுக்கு, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்டர்னேட் நேமும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க, கிரம்பிங் டூல். இந்த படத்தில் பார்க்குறீங்களே அதுதான் கிரம்பிங் டூல்னு சொல்லுவோம். இப்போ கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறது, டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்குறவங்கலாம் இதை வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது கிரம்பிங் டூல் அப்படிங்கிறது. த கிரம்பிங் டூல் இஸ் எ ஃபிசிக்கல் டூல் விச் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் த பேட்ச் ஒயர் அண்ட் த ஈத்தர்நெட் கனெக்டர். பேட்ச் ஒயரையும் ஈத்தர்நெட் கனெக்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இது. த கிரம்பிங் டூல் லுக்ஸ் லைக் எ ஸ்மால் கட்டிங் ஹேண்டில் வித் 2 மோல்ட் ஆஃப் ஈத்தர்நெட் போர்ட். நம்ம கட்டிங் பிளேயர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். த டூல் வில் பங்க்சர் த கனெக்டர் அண்ட் மேக் த ஒயர் செட் இன் த கனெக்டர். ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இது. சரி, த கிரம்பிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங் 2 or more பீசஸ் ஆஃப் மெட்டல். த கிரம்பிங் அப்படின்னாலே 2 or more பீசஸை ஒரே இடத்துல சேர்க்கறது தான். ஆர் ஒயர் பை டிஃபார்மிங் 1 or both ஆஃப் தெம் டு ஹோல்ட் ஈச் அதர். கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். Joining RJ45 connector together with twisted pair cable at each end is an essential process of Ethernet cabling which lead the cable to function properly. இப்போ ஈத்தர்நெட் கேபிளில் RJ45 கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பின்னை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே வச்சு பின் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த பின் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், எப்படி RJ45 மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கிரம்பிங் டூலை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிரம்பிங் அப்படின்னாலே process of joining 2 or more pieces of metal or wire. So, அதை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான் அந்த கிரம்பிங் டூல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரம்பிங் ப்ராசஸ் ஃபார் மேக்கிங் ஈத்தர்நெட் கேபிள்ஸ். ஈத்தர்நெட் கேபிளை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு உள்ளது கட் த கேபிள் வித் டிசைர்டு லென்த். எந்த லென்த் தேவைப்படுதோ அந்த லென்த்துக்கு வச்சுட்டு அதை கட் பண்ணுறோம். ஸ்ட்ரிப் த இன்சுலேஷன் செட் அபவுட் 1 inch ஃப்ரம் போத் எண்ட் ஆஃப் த கேபிள் அண்டு எக்ஸ்போஸ் த ட்விஸ்டட் பேர் ஒயர்ஸ். நம்ம கட் பண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அல்லது நம்மளுக்கு மோடம் கனெக்ட் பண்ண வராங்கள அவங்க பண்ணுவாங்க. தேர்டு, ஆஃப்டர் ஸ்ட்ரிப்பிங் த ஒயர் அன்ட்விஸ்டட் த ஸ்மாலர் ஒயர்ஸ் அண்ட் அரேஞ்ச் தம் இன் டு த ப்ராப்பர் ஒயரிங் ஸ்கீம். நம்ம ப்ராப்பர் ஒயரிங் ஸ்கீம்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, க்ரீன் வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரணும், ஒயிட்டு க்ரீனு ஸ்ட்ரைப்ஸ் வரணும், பிளாக் வரணும், அந்த மாதிரி ப்ளூ வரணும் அப்படின்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி வரிசையாக வைக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு. இதில் எதில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க T568B ப்ரிஃபர்ட் ஜென்ரலி. நம்ம T568Bங்கிறது ஆல்ரெடி ரெண்டு செஷனுக்கு முன்னால் பார்த்தோம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன கலரில் அதில் இருக்கோ அந்த கலர் படி நம்ம வரிசையை இதை வச்சுக்கிறோம். தென் பிரிங் த ஒயர்ஸ் டைட்டர் டுகெதர் அண்ட் கட் தம் டவுன் ஸோ தட் தே ஆல் ஹாவ் த சேம் லென்த். ஒரே லென்த் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இன்செர்ட் த ஆல் 8 கலர்டு ஒயர்ஸ் இன் டு த 8 க்ரூஸ் இன் த கனெக்டர். நம்மளுக்கு இந்த கனெக்டர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம 4th படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கனெக்டர் கிளாஸ் மாதிரி இருக்கும், அந்த கிளாஸில் தனித்தனி ஒயராக உள்ளே செருகிறோம். இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஸோ என்னமோ புதுசாக இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம், இது ஹார்ட்வேர் தெரிஞ்சு அப்படின்னாக்க நம்ம ஒர்க் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒயர்ஸை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொரு ஒயராக நம்ம என்ன பண்ணுறோம்,
அதில் செருகிறோம். அது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் கிரிம்பிங் டூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி லாக் த ஆர்ஜே 45 கனெக்டர் ஆன் த கேபிள். கிரிம்பிங் டூலை வச்சு லாக் பண்ணுறோம். இட் சுட் பி ஸ்ட்ராங் எனஃப் டு ஹேண்டில் மேனுவல் ட்ராக்ஷன். இப்போ அந்த மாதிரி கனெக்டரை லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணலாம் அதை. நவ் இட் இஸ் ரெடி ஃபார் டேட்டா டிரான்ஸ்மிஷன். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒயர் நம்மளுக்கு தேவையான ஒயர் அளவுக்கு வச்சு கட் பண்ணிவிட்டு அதில் தனித்தனியாக பிரிக்கிறோம் எந்தெந்த ஒயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கலர் வைஸ் நம்ம T568B பார்த்துருக்க கலர் மாதிரி ஃபஸ்ட்டு க்ரீன் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸு, அடுத்தது க்ரீனு, அந்த மாதிரி வரிசையாக வச்சோம்ல அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். அது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிற நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு உள்ளது பாசிட்டிவ், செகண்ட் உள்ளது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபோர்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்தெல்லாம் வந்து ரிசர்வ்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி அது யூஸ் ஆகிறதுக்காக உள்ளது இது. ஸோ அந்த மாதிரி கலரில் வச்சுட்டு அந்த பின் நான் சொல்கிறோம்ல கிளாஸ் மாதிரி இருக்க பின்னில் சொருகிறோம். சொருகிட்டு கிரிம்பிங் டூலை வச்சு டைட் பண்ணுறோம். டைட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டருக்கு பின்னால் நம்ம ஈத்தர்நெட் போர்ட் இருக்குல்ல அதில் சொருகிறதுக்கப்புறம் நவ் இட் இஸ் ரெடி ஃபார் டேட்டா டிரான்ஸ்மிஷன். டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு. யூஸ் ஏ கேபிள் டெஸ்டர் டு வெரிஃபை த ப்ராப்பர் கனெக்டிவிட்டி ஆஃப் த கேபிள் இஃப் நீடு. நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேபிள் டெஸ்டரை வச்சுக்கிட்டு கனெக்டாக கனெக்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம, தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிரிம்பிங் டூலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஈத்தர்நெட் கார்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறோம் நம்ம. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.